வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நாம ஆவரேஜ்ல கொஞ்சம் கால்குலேட்டே இருக்க சம எப்படி ஈஸியா போடலாம் அப்படின்னு பார்ப்போம். சரிங்களா? இப்ப ஆவரேஜ்ல சம் தமிழ்ல எழுதிருக்கேன், உங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல இங்கிலீஷ்ல சம் கொடுத்துருக்கேன். சரிங்களா? இதற்கான தமிழ்ல எழுதி போட்டிருக்கேன், புரிஞ்சுக்குங்க. சரியா? சரி, பாப்போமா எப்படின்னு. சரி, அதாவது ஒரு மூணு கிளாஸ் இருக்குங்க, எக்ஸ் ஒய் ஜெட் மூணு கிளாஸ் இருக்கு. எக்ஸோட வகுப்புல மாணவர்களோட எண்ணிக்கை மாணவர்களோட எண்ணிக்கை 27, அவர்களோட சராசரி கொடுத்துட்டாங்க 83. அதே மாதிரி ஒய் என்ற வகுப்புல மாணவர்களோட எண்ணிக்கை 36, அவர்களோட சராசரி வயசு சராசரி கொடுத்துட்டான். அதே மாதிரி இஜெட் என்ற மாணவர்களோட மாணவர் வகுப்புல மாணவர்கள் எண்ணிக்கை 45, அவர்களோட சராசரியும் கொடுத்துட்டான். இப்ப மொத்த மாணவர்களோட சராசரி என்னன்னு கேக்குறாங்க. சரியா? சரிங்களா? இப்ப இது எப்படி போடலாம்னா, நம்ம நார்மலா எப்படி போடுவோம் அது எப்படி இல்ல, இப்ப ஈஸியா எப்படி போடலான்னு பாக்கலாம். சரியா? நார்மலா எப்படி போடுவோம்? நார்மலா ஆவரேஜ் எப்படின்னா, மொத்த எண்களின் கூட்டுத்தொகை டிவைடட் பை மொத்த எண்களின் எண்ணிக்கை போடுவோமா, அப்படிதான் போடுவோம். இப்ப அதே தான் இங்கேயும். ஃபர்ஸ்ட் எக்ஸ் கிளாஸ்ல எத்தனை பேர் இருக்காங்க? 27. கரெக்டா? 27. அவர்களோட ஆவரேஜ் என்ன? 83 பிளஸ் அடுத்த கிளாஸ்ல 36, அவர்களோட ஆவரேஜ் வந்து 76 பிளஸ் அடுத்தது 45, அவர்களோட ஆவரேஜ் வந்து 85. மொத்த மாணவர்கள் எண்ணிக்கை 118. இப்படிதானே போடுவோம். இத போட்டு அடிச்சு கண்டுபிடிப்போம், கரெக்டா? ஆனா இங்க எல்லாமே நம்பர்ஸ் பெருசா இருக்கு. இத நம்ம கால்குலேஷன் பண்ணி கூட்டி மல்டிப்ளை பண்ணி இதெல்லாம் ரொம்ப பெரிய லாங் ப்ராசஸ், ஒரு மினிமம் 5 மினிட்ஸ் எடுத்துவோம். 5 மினிட்ஸ் எடுத்துக்குமா? இருக்க நம்ம சேர் இது ஒரு எப்படி ஒரு நிமிஷத்துல போலான்னு பாக்கலாமா? நானு போன கிளாஸ்ல போன ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் பிசி கொஸ்டின் பேப்பர் சொல்றப்ப ஒரு மெத்தட் சொல்லிருப்பேன்ல ஆவரேஜுக்கு, அந்த மெத்தட்ல போடலாமா? இப்ப எக்ஸ் ஒய் இஜெட் ஸ்டூடெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க? 27, 36, 45. ரேஷியோ எழுதிங்க. அடிச்சிடலாமா? அடிச்சா என்ன வரும்? 9 அடிச்சா என்ன வரும்? 3, 4, 5. ரேஷியோ எழுதிங்க. சரியா? இப்ப அவங்களோட ஆவரேஜ் என்ன? 83, 76, 85. சரியா? இப்ப மொத்த ஆவரேஜ் தான் என்ன கேக்குறோம். நம்ம என்ன பண்ணுவோம், மொத்த ஆவரேஜ் நம்ம இது கிட்ட ஏதோ ஒரு ஆவரேஜ் நம்பர் வச்சுக்கிட்டு அசைன் பண்ணிட்டு பாப்போமா. இப்ப நான் ஒரு 80 ஆவரேஜ் வைக்கிறேன், நார்மலா 80 வச்சுக்கிறேன் நான் ஆவரேஜ் நான் அசைன் பண்ணிக்கிறேன். சரியா? என்ன பண்ணுவோம், 80 எவ்வளவு அதிகமா இருக்கு கம்மியா இருக்குன்னு பாப்போம். கரெக்டா? 80 எவ்வளவு அதிகமா இருக்கு? +3 அதிகமா இருக்கு. ஆனா இங்க எத்தனை பேர் இருக்காங்க? 3 பேர். இன்ட்டு 3 போகணும், புரியுதா? அடுத்தது இங்க எவ்வளவு அதிகம், இங்க எவ்வளவு கம்மியா இருக்கு? 80 இருக்கு, இங்க 4 -4. எத்தனை பேர்த்துக்கு? 4 பேர்த்துக்கு, இன்ட்டு 4, புரியுதா? இங்க +5, எத்தனை பேர்த்துக்கு? இன்ட்டு 5, புரியுதுங்களா? இத மல்டிப்ளை பண்ணணும். நாம நார்மலா போடுறப்ப என்ன பார்த்தோம், ஒரு நம்பர் 4 நம்பர் கொடுத்திருந்தோம், அதுல இருந்து ஆவரேஜ் பார்த்தோம். அப்ப அது ஒரு நம்பர் தான், ஆனா இங்க மாணவர்கள் எண்ணிக்கை இருக்கு, அதனால இங்க ரேஸ் அதை அடிச்சு இங்க ரேஷியோவா எடுத்துக்கிட்டேன். சரியா? அப்ப 3 பேர்த்துக்கு 3+ ஆயிருக்கும், இங்க 4 பேர்த்துக்கு 4- ஆயிருக்கும், இங்க 5 பேர்த்துக்கு பிளஸ் ஆகுது. இப்ப இது என்ன, +9 -16 +25, புரியுதா? புரியுதா? அவ்வளவு. இப்ப என்ன பண்ணுவீங்க, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுவீங்களா? கரெக்டா? இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுமா? ஆட் பண்ண என்ன வரும்? 25 16 போச்சுன்னா 9 இருக்கும், இங்க ஒரு 9, அப்ப +18. சரியா? புரியுதா? +18. மொத்த மாணவர்கள் எண்ணிக்கை என்ன? இது மூணையும் கூட்டுங்க. சரியா? என்ன வரும்? 9 12. 12 பேர்த்துக்கு தான் +18 வந்திருக்கு. சரியா? ஆவரேஜ்னா
மொத்தம் என்ன கிரான கிள போடுவீங்க அடிச்சு பார்த்தா என்ன வரும் 6 ஆல் அடிச்சா 2 3 அப்ப 1.5 plus 1.5 அப்ப 81.5 தான் இதோட ஆவரேஜ் சரியா புரியதா நான் தர சொல்றேன் நல்லா பாத்துங்க அதாவது மூணு கிளாஸ் அதோட மூணு கிளாஸ் இருக்க மாணவர்களுக்கு எண்ணிக்கை கொடுத்துட்டாங்க அவரோட ஆவரேஜும் கொடுத்துட்டாங்க சராசரியும் கொடுத்துட்டாங்க சரியா இப்ப என்ன பண்றேன்னா ஸ்டூடண்ட்ஸ் அப்படியே எண்ணிக்கை எழுதிக்கணும் அப்படியே அத ரேஷியோல எழுதிட்டு அதை அடிச்சுட்டோம் சரியா அவரோட ஆவரேஜ் கீழே அப்படியே எழுதிட்டோம் இப்ப 83 76 85 இருக்கு இப்ப அதனால என்ன பண்றேன்னா ஆவரேஜ் வந்து இதுக்கு நியரா ஏதோ ஒரு வேல்யூ வச்சுக்கிறதுனால நான் 18 வச்சுக்கிட்டேன் நீங்க 19 கூட வச்சுக்கலாம் சரியா 19 வச்சீங்கன்னா இங்க பிளஸ்ல வரதுனால பிளஸ் பண்ணிக்கணும் புரியுதுங்களா இங்க பிளஸ்ல வரதுனால 81.5 அதே மைனஸ்ல மைனஸ் மைனஸ் 1.5 மைனஸ் 1.5 வந்ததுன்னா இதுல மைனஸ் தான் பண்ணும் அப்ப என்ன வரும் 80 சாரி 78.5 வந்துருக்கும் மைனஸ் 1.5 இருந்தா 78.5 இங்க என்ன இருக்கோ பிளஸ்ல இருந்தா அதோட பிளஸ் பண்ணிக்கங்க மைனஸ் இருந்தா மைனஸ் பண்ணிக்கங்க அதாவது சராசரி கேட்டா மட்டும் தான் புரியுதுங்களா சராசரின்னு மொத்த மாணவர்கள் எண்ணிக்கை சராசரி ஏதோ ஒண்ணு மத்த மாணவர்கள் இன்னைக்கு சராசரியா இருக்கும் இல்ல ஒரு டேட்டா கொடுத்துட்டு அதோட சராசரியா இருக்கட்டும் சராசரின்னு வந்தா இங்க என்ன வருது பிளஸ் வந்தா அது அப்படியே பிளஸ் பண்ணிக்கங்க மைனஸ் வந்தா மைனஸ் பண்ணிக்கங்க சரிங்களா சரி இப்ப 18 நார்மலா நான் சும்மா அசிங் பண்ணிக்கிட்டது அதோட 3 அதிகமா இருக்குது ஆனா எத்தனை பேர்த்துக்கு 3 பேர்த்துக்கு அதனால 83 போட்டேன் இங்க 4 பேர்த்துக்கு 4 கம்மியா இருக்கு இன்ட்டு 4 போட்டேன் இங்க 5 பேர்த்துக்கு 5 கம்மியா இருக்கு இன்ட்டு 5 போட்டேன் இப்ப வரத நான் போன கிளாஸ் சொன்ன மாதிரி பிளஸ் பண்ணி பாத்தீங்கன்னா 18 வருது 18 எத்தனை பேர்த்துக்கு மொத்த ஸ்டூடெண்ட்ஸ் இப்ப எவ்வளவு ரேஷியோ எடுத்துட்டோம்ல மொத்த ஸ்டூடெண்ட் 12 பேர்த்துக்கு 1.5 அதிகமா இருக்கு 1.5 வருது சரி அப்ப இதோட 1.5 அதிகமா ஏட் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஆன்சர் நீங்க வேணா நார்மலா போடுற மெத்தட்ல செக் பண்ணி பாருங்க ஆன்சர் அதுதான் வரும் சரிங்களா சரி சரி அர்ச்சன் பாப்போமா ஓகே இந்த சமயம் என்னன்னா போன சமும் இந்த சமும் ஒரே மாதிரி தான் ஆனா இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பாப்பமா அதாவது ஒரு கிளாஸ்ல வச்சுங்க 9 மாணவர் இருக்காங்க அவங்களோட சராசரி கொடுத்துட்டான் சரியா அதுல ஃபர்ஸ்ட் 5 மாணவர்களோட சராசரி கொடுத்துட்டான் அடுத்த 3 பேர் மாணவர்களோட சராசரி கொடுத்துட்டான் அப்ப மீதி எத்தனை பேர் இருப்பாங்க இங்க ஒரு 5 இங்க ஒரு 3 போச்சுன்னா மீதி ஒருத்தன் தான் இருப்பான் அந்த 9th ஆளோட சராசரி கிடையாது ஒருத்தனோட தனிநபர்னு வந்துட்டாவே அவன் சராசரி கிடையாது ஒன்னு அதுக்கு மேற்பட்ட அதாவது 2 3 4 5 இப்படி இருக்கு அவங்களுக்கு தான் சராசரி கண்டுபிடிக்க முடியும் சரியா ஒருத்தன் இருந்தா அவனோட வெயிட்டா இருந்தாலும் வெயிட் தான் கிடைக்கும் ஸ்கோர் இருந்தா ஸ்கோர் தான் கிடைக்கும் சரியா இப்ப அந்த 9th ஆளோட எடை தான் என்னன்னு கேக்குறாங்க சரியா இப்ப பாப்போமா என்னன்னா இது நார்மலா எப்படி போடுவோம் சராசரி ஃபார்முலா ஆவரேஜ் சராசரி ஃபார்முலா தான் போடுவோம் 87 சராசரி கொடுத்திருந்தாங்க 87 போட்டாச்சு இப்ப என்ன வரும் 5 பேர்த்துக்கு 79 பிளஸ் 3 பேர்த்துக்கு 92 பிளஸ் அந்த தனிநபரோட எடை தெரியாது அதனால எக்ஸ்னு வச்சுக்கிட்டோம் டிவைடட் பை 9 போடுவோம் மொத்தம் இன்னைக்கு 9 தானே இப்ப இந்த 9 கொண்டா நீங்க மல்டிப்ளை பண்ணிட்டு இதை மல்டிப்ளை பண்ணி இதை மல்டிப்ளை பண்ணி மறுபடியும் கொண்டாந்து மைனஸ் பண்ணணும் இது எப்படி ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்குமா நாம இதே போன மெத்தட்ல சாதா போட்டாங்க போன சமயம்ல அதே மாதிரி இந்த சமயம் பார்க்கலாமா எப்படி பார்க்கலாம் எப்படி போலாம் சரி என்ன சொல்றாங்க ஃபர்ஸ்ட் 5 பேர் கரெக்டா அவங்களோட சராசரி கொடுத்துட்டாங்க எவ்வளோ 79 அடுத்து 3 பேர் இங்க 5 பேர் இங்க 3 பேர் கரெக்டா சராசரி கொடுத்துட்டாங்க 92 அந்த 9th ஆளோட எடை தான் என்னன்னு கேக்குறாங்க அது நம்மளுக்கு என்னன்னு தெரியாது நம்ம ஏதோ ஒன்று வச்சிருந்தேன் எக்ஸ்னு வச்சிருந்தா ஏதோ ஒன்று வச்சிருக்கோம் சரியா ஆனா போன சமக்கு இந்த சமக்கும் கொஞ்சம் ஒரு சில ஸ்டெப்ஸ் டிஃபரெண்ட் இருக்கு என்னன்னா போன சமில் சராசரி தான் என்னன்னு கேட்டாங்க சரியா அதுக்கு என்ன பண்ணோம் நம்ம ஏதோ ஒன்று அசீவ் பண்ணிக்கிட்டு வர ஆன்சரை பிளஸ்ஸாக இருந்தால் பிளஸ் பண்ணோம் மைனஸ் இருந்தால் மைனஸ் பண்ணோம் ஆனா இந்த சமில் என்னன்னா அவனே சராசரி கொடுத்துட்டான் 87 சராசரி கொடுத்துட்டான்
நம்ம கொடுத்திருந்தா அந்த சராசரி அவன் கொடுத்திருக்க சராசரி தான் நம்ம எடுக்கணும். சரியா? புரியுதா? சரி, இப்ப அதேதான், அதே மெத்தட் தான். 87 இங்க எவ்வளவு கம்மியா இருக்கு? -8 கம்மியா இருக்கு. இன்டு 5 எத்தனை பேர்த்துக்கு? 5 பேர்த்துக்கு. அதேதான், இங்க எத்தனை அதிகமா இருக்கு? 5 அதிகமா இருக்கு. எத்தனை பேர்த்துக்கு? 3 பேர்த்துக்கு பிளஸ். கரெக்டா? இந்த தனி நம்பர் ஒன்று தேவை. சரியா? இப்ப இங்க ஏன்னா இங்க எண்ணிக்கை கொடுத்திருந்தாவே இங்க எத்தனை பேர் இருக்காங்களோ அதாவது மல்டிப்ளை பண்ணி தான் ஆகும். போன சமயம் அதே தான் சொன்னேன், எண்ணிக்கை கொடுத்திருந்தாவே மல்டிப்ளை பண்ணி தான் ஆகும். எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கு மல்டிப்ளை பண்ணும். இது பெரிய நம்பரா இருந்ததுன்னா ரேஷியோ எடுத்து மல்டிப்ளை பண்ணிங்க, ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை. அந்த ரேஷியோவை தான் கீழே கடைசியில் டிவைட் பண்ணணும். சரியா? போன சமயம் பார்த்தோம்ல, கடைசியில் 12 வந்தது, 12 தான் அந்த ரேஷியோ 12 வந்து ஆன்சர் 18 வந்தது, பிளஸ் 18 வந்தது, அந்த 12 தான் டிவைட் பண்ணும். கரெக்டா? ரேஷியோ இங்க ரேஷியோட வேல்யூ தான் போட்டிருந்ததுனால அந்த ரேஷியோவை தான் டிவைட் பண்ணும். சரியா? ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. இங்க வந்து ரொம்ப பெரிய பெரிய நம்பர்ஸ் தான் இருக்கு, 12 15 பேர் அப்படின்னு இருந்தா ரேஷியோ எடுத்துங்க, 3:5 அந்த ரேஷியோல எடுத்து போட்டுக்கலாம். சரியா? புரியுதா? சரி, இப்ப -40 இங்க +50. கரெக்டா? இப்ப என்ன பண்ணுவோம்? -25. சரி சார், இந்த -25 டைரக்டா இங்க வந்து மைனஸ் பண்ணிட்டா ஆன்சரா? ஆனா இந்த மாதிரி சம்சத்துக்கு இப்படி போட்டா தப்பு. ஏன்னா நம்ம சராசரி கண்டுபிடிக்கிறப்ப மட்டும்தான் இவங்க மைனஸா இருந்தா கொண்டாந்து மைனஸ் பண்ணுவோம், பிளஸ்ஸா இருந்தா பிளஸ் பண்ணுவோம். இது இது மாதிரி ஒருத்தனோட ஒருத்தனோட சிங்கிள் மேனோட எண்ணிக்கையோ இல்ல அவனோட ஸ்கோரோ இல்ல வேற ஏதாவது ஒரு சிங்கிள் மேன் தனி நபரோட அப்படின்னு கேட்டாவே இங்க மைனஸ் இருந்தா இங்க பிளஸ் பண்ணிக்கணும், இங்க பிளஸ் இருந்தா இங்க மைனஸ் பண்ணிக்கணும். புரியுதா? 112 தான் இதோட ஆன்சர். இதா இதோட வெயிட் இல்ல ஸ்கோர் ஏதோ ஒண்ணு ஒரு தனி நம்பர் வந்துட்டாவே இது அப்படியே ஆப்போசிட் தான், இங்க மைனஸ் இருந்தா அதை பிளஸ் பண்ணிக்கணும். சரியா? நீங்க வேணா நார்மல் மெத்தட்ல போய் செக் பண்ணி பாருங்க, இந்த ஆன்சர் தான் வரும். புரியுதா? சரியா? சரி, ஓகே, அவ்வளவுதான். இதுதான் ஃபர்ஸ்ட் 5 பேர்த்துக்கு எவ்வளவு ஆவரேஜ் சொல்லிட்டாங்க, அடுத்த 3 பேர்த்துக்கு எவ்வளவு ஆயிருக்கு மொத்த ஆவரேஜ் தெரியும். 9th பேர்த்தோட எடை என்னன்னு தெரியாது. இப்ப ஃபர்ஸ்ட் 4, 3, 5 பேர்த்துக்கு -8 கம்மியா இருக்கு, அப்ப 5 மல்டிப்ளை பண்றோம். அடுத்த 3 பேர்த்துக்கு +5 அதிகமா இருக்கு, 3 ஆல மல்டிப்ளை பண்ணி போட்டோம். இது ரெண்டே அதே மாதிரி தான், பிளஸ் பண்ணி பார்த்தா -25 வருது. இங்க -25 இருந்தா இங்க பிளஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி சம்ஸ் புரியுதா? ஒருத்தனோட எடை பிளஸ் ஸ்கோர் எப்படி அது மாதிரி எப்படி அது மாதிரி ஒருத்தன் வந்து தனி தனி நபர் வந்துட்டாலே அப்படியே ஆப்போசிட் பண்ணிக்கணும். போன சமக்கு இந்த சமக்கு மெயின் டிஃபரன்ஸ் இதுதான். புரியுதா? ஆவரேஜின்னு கேட்டிருந்தா அங்க கொடுத்தது வர்றதா அப்படியே என்ன வருது, மைனஸ் வந்தா மைனஸ் பண்ணிப்போம், பிளஸ் வந்தா பிளஸ் பண்ணிப்போம். ஆனா எடை ஸ்கோர் இப்படி கேட்டிருந்தா அப்படியே ஆப்போசிட் தான். புரியுதுங்களா? சரி, அவ்வளவுதான். இந்த மாதிரி சம்ஸ் பிசி லெவல்ல இருக்கு, TNPSC குரூப் 1 குரூப் 2 குரூப் 4க்கும் கேட்கலாம். சரியா? இல்ல SI ல கூட கேட்கலாம். சரியா? சரி, அடுத்த கிளாஸ்ல இதே மாதிரி 9 கால்குலேட்டர் சம்மா எப்படி இன்னும் ஷார்ட்டா போடலாம் அப்படின்னு பார்ப்போம். சரிங்களா? சரி, தேங்க்யூ.